ஏன் சுசி, அதுல என்ன தப்பு இருக்கு? நாம காதலிக்கிறது இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ப்ராஜெக்ட் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்க போறோம். சரி, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது சுசி. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அப்பா அம்மா ஹாஸ்டல் வார்டன் யார் தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம். ஐயோ கோபப்படாதடா, ஐ லவ் யூ. ஆனா சான்ஸ் கிடைக்குதுங்கிறதுக்காக செக்ஸ் வச்சுக்கிட்டா அது காதல் இல்ல. இங்க பாரு சுசி, நீ நம்புறியோ இல்லையோ, செக்ஸ் என்னோட காதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கேட்டு நீ இல்லன்னு மறுத்தா உனக்கு என் மேல உண்மையான காதல் இல்லைன்னு தான் அர்த்தம் சுசி. ஐ லவ் யூடா, உண்மையா நான் உன காதலிக்கிறேன். ஆனா வாழ்க்கையில நமக்கு என்ன படிப்பு இருக்கு, அப்புறம் நல்ல வேலை கிடைக்கிறதுன்னு நிறைய ப்ரையாரிட்டிஸ் இருக்கு. நீ மட்டும் சம்மதிக்கலன்னா நம்ம உறவு அவ்வளவுதான். நீ பேசுறது உனக்கே சரியா படுதாமா? அவசரப்பட்டு ஒரு கண்ண சபலத்துக்கு ஆளாகி அதனால வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் இடம் கொடுக்க நான் தயாரால. அப்ப அவ்வளவுதான் நம்ம காதல். உணர்ச்சி இல்லாத மரக்கட்டைய, என் உணர்ச்சிகளை மதிக்காத ஒரு பொண்ணு எனக்கு வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன கைவிட்டிட மாட்டியே? சத்தியமா உன்னை கைவிட மாட்டேன் சுசி. சொன்னா கேட்க மாட்டானுங்க. காதல் கீதல்னு கப்சா விட்டா பொண்ணுங்களும் அடைஞ்சு போகுது. மடக்கிட்டான்.